திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையை அடுத்த ஆயன்குளம் பகுதியில் பல ஆயிரம் கனஅடி தண்ணீரை உள்வாங்கிய அதிசய கிணறு ஒன்று நிரம்பாமல் உள்ள செய்தி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டது. தற்போது 45 நாட்கள் ஆகியும் அந்த அதிசய கிணறு நிரம்பாமல் உள்ளதால் அந்த பகுதி மக்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள ஏரிகள், குளங்கள், கிணறுகள் ஆகியவை முழுமையாக நிரம்பியுள்ளன. இந்த அதிசய கணத்துல என்னோட 45 நாளாக தண்ணி போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன நிரம்பல, ஆனா என்ன முத நம்பியார்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருந்து அதுக்கு மழை நீர் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்து இப்போ மணிமுத்தார் தண்ணி வந்துட்டு இருந்தா ரொம்ப இப்போ குறைவாக ஒரு 20 கனஅடி தான் கிணத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. நேற்று 50 அடி கனஅடி போச்சு, இன்னைக்கு 20 அடி தான் உள்ள போயிட்டு இருக்கு. இருப்பினும் இந்த அதிசய கிணற்றுக்குள் செல்லும் தண்ணீர் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளப்படுகிறது. இதுகுறித்து சென்னை IIT-யிலிருந்து கடந்த வருடம் December 3rd 3 பேர் கொண்ட பேராசிரியர்கள் குழுவினர் அதிசய கிணற்றில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 45 நாட்களாக மணிமுத்தாற்றில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரை இந்த கிணறு உள்வாங்கிக் கொண்டு இருப்பதால் அருகில் உள்ள குண்டல், உவரி, கூத்தன்குழி, நவ்வளடி ஆகிய பகுதிகளில் பல ஆண்டுகளாக வறண்டு கிடந்த 1000-க்கும் மேற்பட்ட கிணறுகள் நிரம்பி வருகின்றன. ஆகவே இன்னும் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த தண்ணீரில் அதிக அளவு மீன்கள் வருவதால் அதனை பிடித்து சாப்பிடுவதாகவும் ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆயங்குளத்தில் இப்படி ஒரு கிணறு மாதிரி தண்ணி உள்வாங்கிட்டு இருக்கு. நான் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகப்பட்ட தண்ணி இந்த கிணத்துக்குள்ள போயிட்டு இருந்தது. அப்போ ஏகப்பட்ட மீன்களும் இந்த கிணத்துக்குள்ள மீன் இருந்ததுனால அடிக்கடி வந்து வலை போட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பேன். குறைஞ்சது ஒரு 10 கிலோ 15 கிலோ மீன் வந்து வீட்டுக்கு தேவையான குழம்பு வைக்கிற அளவுக்கு பொரிக்கிற அளவுக்கும் மீன் டெய்லி மாட்டும். அதனால 10-20-30 நாட்களாக வந்து இங்கே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் குறைவாக வர்றதுனால மீன்கள் கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்குது.